வணக்கம் நண்பர்களே, மறைமுக கதவில் யூடியூப் சேனலிலிருந்து என்னை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக அருமையான ஒரு மருத்துவ பெண்கள் குடலில் உள்ள அனைத்து விதமான புண்ணுங்களையும் ஆற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. குடலில் உள்ள பூச்சி, கல்லீரல் புண்ணு, மண்ணீரல் புண்ணு, சிறுகுடல் புண்ணு, பெருங்குடல் புண்ணு, தொண்டையிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்ணுங்களை ஆற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. வாரத்துக்கு ஒரு முறை, 3 வாரம் 3 வேளை சாப்பிட்டால், 6 வேளை சாப்பிட்டால் மிக சிறப்பான முறையில் குடலில் உள்ள அனைத்து விதமான புண்ணுங்களையும் ஆற்றும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, சொல்லுங்கள் சார் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரை அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும், இதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றது மெயினான ஒரு பாயிண்ட். இந்த மெயினான பாயிண்ட்டை வந்து நான் சொல்லித்தரேன். இது போல் எல்லோருக்கும் சொல்லி கொடுங்க, இதை பார்க்குறவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. மிக ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இது. எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு அகத்திக்கீரை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் அலசிட்டு நன்றாக எடுத்து வச்சிடணும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு நல்ல சுத்தமான கிடாயில், அதாவது கார உணவுகள் செய்யாத கிடாயில், அந்த கீரையை போட்டு அந்த 1 கிளாஸ் தண்ணியை விட்டு நன்றாக கொதிக்க விடணும். பொறுமையான தீயில் கொதிக்க வச்சு, அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது 1 காஞ்ச குண்டு மிளகாய் எடுத்து அதை உடைச்சி அதில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு அந்த விதையோட தோலை மட்டும், அதாவது அந்த மிளகாயில் உள்ள தோலை மட்டும் எடுத்து அதில் போட்டு நன்றாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்துட்டு அந்த கீரைக்கு ஏற்ற அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்துட்டு 1 மூடி தேங்காய் துருவல், தேங்காய் உடைக்கிறோம், அதில் பாதி மூடி எடுத்து துருவி வச்சுக்கணும். ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது, சமநிலையில் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு தேவையான பவர் கிடைக்கும். காஞ்ச மிளகாய், கல்லுப்பு, தண்ணி, அகத்திக்கீரை போட்டதை வந்து நல்லா அந்த தண்ணி சுண்டும், அந்த கீரையும் வெந்துடும். வெந்த உடனே அந்த தண்ணியெல்லாம் சுண்டின உடனே இந்த தேங்காய் துருவல் அதில் போட்டு அதை எடுத்து நல்லா கிண்டிட்டு எடுத்து வச்சு காலை மதியம் 2 வேளை சாப்பிட்டால் உடலில் உள்ள அனைத்து விதமான புழுக்களும் செத்துவிடும். அதாவது கெட்ட புழுக்கள் மட்டும் செத்துவிடும், குடல் புண்ணுங்கள் ஆறும், உடல் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும். வாரத்துக்கு 1 முறை 3 வாரம் 3 நாட்களுக்கு சாப்பிடணும். 6 வேளை சாப்பிடணும். 6 வேளை இந்த வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் எங்கே புண்ணு இருந்தாலும், உள் ரணங்கள் எங்கே இருந்தாலும் முற்றிலும் அகற்றிவிடும். இது மிக மிக அருமையான ரெமடி. இதுபோலையே நம்ம மணத்தக்காளி கீரையும் செய்யணும். ஒரு கீரையை வந்து முழுமையான சத்துக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இதுபோல் செஞ்சால் மட்டும்தான் அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து சேரும். நீங்கள் வெங்காயம், தக்காளி, கடுகு, அது எல்லாமே மசாலா கசாலாம் போட்டிங்கன்னா அது உணவாக மாறிடும், அது மருத்துவம் வேலை செய்யாது. இது என்னோட அனுபவம், பல பேர்த்துக்கு சொல்லி புரிய வச்சது. எல்லோரும் பயன்படுத்தி நலம் பெறலாம். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த உடலை பாதுகாப்பது நம்மளோட கடமை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.